ஹாய் கைஸ், வெல்கம் டு மானிஷ் ஃபெட்ஸ் அண்ட் பிளான்ஸ். இன்றைக்கி ஒரு சோகமான வீடியோ என்னென்னா, பீட்டா ஃபிஷ் வந்து பீட்டாவை சாப்பிடுது. அது ரெண்டுமே ஃபீமேல் பீட்டா. அவங்க பாருங்கள், பெரிய ஃபீமேல் பீட்டா. அதுதான் கைஸ் எல்லாத்தையும் கடிக்குது. நேற்று தண்ணி க்ளீன் பண்ணும்போது கூட அப்படி தான் ஆச்சு கைஸ். ஊருக்கு போயிட்டு வந்து தண்ணி க்ளீன் பண்ணேன். ஆ, தண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஒன்றா விடும்போது கடிச்சு நின்றுச்சு. ஜீப்ராவை வந்து இந்த பெரிய ஃபீமேல் பீட்டா கடிச்சிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஃபீமேல் பீட்டாவே கடிக்குது. இந்த சாவடிச்சிச்சு கைஸ், பாதி உடம்பு சாப்பிட்டுருச்சு. ஏன்னு தெரில, ஃபுட்டு போடாதனாலையா இல்லை பெரிய சைஸாக இருக்கிறதுனாலையா அப்படின்னு எதுன்னு தெரில. அதே மாதிரி ஃபீமேல் என்னது ஜீப்ரா குட்டியை கூட அந்த மாதிரி சாவடிச்சிருச்சு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபீமேல் பீட்டா வளர்க்குறதுனா குட்டி ஃபீமேல் பீட்டாவோ ஒன்றா விடுங்க. அதுக்கப்புறம் ஜீப்ராவை நீங்கள் விட்றதுன்னா முடிஞ்சளவுக்கு பெரிய ஜீப்ராவா ஃபீமேல் பீட்டா கூட விடுங்க. முடிஞ்சளவுக்கு கப்பீஸும் அதே மாதிரி விடுங்க. ஏன்னா கப்பி கூட டெய்ல் நான் பெருசாக இருந்துச்சானா கடிக்கும். அந்த மாதிரி டெய்ல் கடிச்சிச்சானா இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி குட்டி ஜீப்ராலாம் முடிஞ்சளவுக்கு விடாதீங்க. நான் இப்போ தனியாக பிரிச்சுனோம், கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி தான் விடணும், இல்லைனா அந்த ஃபீமேல் பீட்டாவை வந்து சேல் பண்ணிடணும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க கைஸ், முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வளங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு மேல் பீட்டாவும் வளர்க்குறேன். இதை பாருங்கள், இந்த மேல் பீட்டா வந்து குட்டியாகவே வளர்க்குறேன், குட்டியிலேருந்து வளர்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி வளங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்குது. வீடியோ அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.